இன்றைய மன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர். இந்த உலகத்தில் யாரை பற்றியும் நாம் முழுசாய் அறிந்து கொள்ள முடியாது. எத்தனை வருடம் பழகி இருந்தாலும் சரி, ஒருவேளை அண்ணனாக, தம்பியாக, அக்காவாக, தங்கச்சியாக, ஏன் தாயாக, தகப்பனாக, கணவனாக, மனைவியாக இருந்தாலும் இவர்களை குறித்து எனக்கு முழுசா தெரியும் என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்ல முடியாது. இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. ஒருவேளை அப்படி சொல்லுவார் என்று சொன்னால் ஒரு 60% 70% வேண்டும் என்றால் சொல்லலாம். ஆனால் 100% முழுசா நம்மை பற்றி தெரிந்தவர் கடவுள் மட்டும்தாங்க. கடவுளுக்கு மட்டும்தான் நம்மை பற்றி முழுமையாக தெரியும். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லி நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், ஒருவேளை நாம கடவுளா இருப்போம் என்று சொன்னா நம்மை போன்றவர்களை எத்தனை முறை கொன்றிருப்போம், நம்மை போன்றவர்களை எத்தனை முறை தண்டித்திருப்போம், நம்மை போன்றவர்களை எத்தனை முறை அவர்களுக்கு பல தண்டனைகளை கொடுத்திருப்போம். ஆனா உங்களை என்னை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர், பல நேரத்துல நம்ம அவரை மறுதளித்தாலும், நாம அவரை மறந்தாலும், தெரிந்தே தவறுகளை செய்தாலும் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். எனவே பிரியமானவர்களே, கடவுளுக்கு மட்டும் என்றைக்கும் நாம் துரோகம் செய்யக்கூடாது, அவரை ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடாது. ஏனென்றால் அவரை ஏமாற்றுவதோ அவருக்கு துரோகம் செய்வதோ நம்மை நாமே வஞ்சிப்பதற்கு அடையாளமாகிவிடும். ஆகவே தாயின் கருவிலே உங்களை உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர் நம்மை குறித்து பெருமைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற யோசனைகள் உங்களுக்குள்ள வரட்டும், அப்படிப்பட்ட செயல்கள் உங்களுக்குள்ள வரட்டும். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice day.